வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். கனவில் காட்சி தந்த முருகப்பெருமான், நடுப்பழனி முருகப்பெருமான் க்ஷேத்திரம் உருவான கதை. முருகப்பெருமான் யாரோட கனவில் காட்சி கொடுத்தார், என்ன சொன்னார், எப்படி அந்த க்ஷேத்திரம் உருவாச்சு, அதுக்கு நடுப்பழனின்னு எப்படி பேர் வந்தது அப்படின்றத பற்றினது தான் இந்த பதிவு. நடுப்பழனி க்ஷேத்திரத்தை பற்றி நிறையா தகவல்கள் இந்த பதிவில் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக பொள்ளாச்சியை சார்ந்த முத்துசுவாமி என்ற மிராசுதாரர் முருகப்பெருமானின் திருவருளால் வட இந்திய யாத்திரையை முடித்து அச்சிரப்பாக்கம் அருகே உள்ள பெரும்பேர்கண்டிகை என்ற திருப்புகழ் தலத்திற்கு வந்தார். மலை மீது சுமார் 4 ஆண்டுகள் தவமிருந்தார். அங்கு தங்கியிருந்த காலத்தில் அவரது கனவில் குழந்தை வடிவத்தில் தோன்றிய முருகப்பெருமான் பெருங்கரணையில் உள்ள மலையில் எனக்கு ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி அச்சிரப்பாக்கம் அருகேயுள்ள பெருங்கரணை ஊரில் உள்ள மலையை கண்டறிந்தார். அதன் உச்சியில் வேலாயுதத்தை நிறுவி வழிபாடு செய்ய தொடங்கினார். செடிகள் பாறை கற்களை சரி செய்து அதன் பிறகு அங்கேயே முருகன் சிலையை வைத்து சிறிய கொட்டகை அமைத்து வழிபாடு தொடங்கினார். ஒரு நாள் பெருத்த மழையால் கீரைக்கொட்டகை விழுந்துவிடவே தனி ஆலயம் எழுப்ப தீர்மானித்து ஒரு சிறிய ஆலயத்தை எழுப்பினார். இந்த மலையை சீரமைக்க முத்துசுவாமி சித்தர் பெரும்பாடுபட்டுள்ளார். அருகிலுள்ள ஊர்களுக்கெல்லாம் காவடி எடுத்து ஆடி அவர்கள் தரும் அரிசி உள்ளிட்ட காணிக்கைகளை பெற்றார். அதனை கொண்டு மலையை சீரமைக்க பணியாட்களுக்கு சமைத்து தந்தார். பக்தர்கள் தரும் காணிக்கைகளை திருப்பணிக்கு பயன்படுத்தினார். எவரிடமும் கையேந்தி நன்கொடை என்று கேட்டதே இல்லை. குறையோடு வருபவர்களுக்கு திருநீர் தந்து குணமாக்கும் வல்லமையை முத்துசுவாமி சித்தருக்கு முருகன் திருவருளால் கிடைத்துள்ளது. இந்த சமயத்தில் காஞ்சி மகாபெரியவா ஒருமுறை இந்த பகுதிக்கு வருகை தந்தார். அவருக்கு அந்த ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பழனி பால தண்டாயுத பாணியாகவே காட்சி தர இந்த தலத்தை நடுப்பழனி என்று அழைத்திடுமாறு கூறினார் மகாபெரியவா. குருசுவாமிநாதரான மகாபெரியவாளின் திருவாக்கால் நடுப்பழனி என்று பெயர் சூட்டப்பட்டதும் இந்த தலம் பிரபலமாக தொடங்கியது. மூலவர் சிலையை மரகத சிலையாக வடித்து புதிய தண்டாயுத பாணியை பிரதிஷ்டை செய்து 1993 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தனது பூவுலக நிறைவு காலம் வருவதை உணர்ந்த முத்துசுவாமிகளின் கனவில் மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமிகளின் உருவம் வந்தது. அதேபோல் மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமிகளின் கனவில் முத்துசுவாமி சித்தரின் உருவம் தோன்றியிருக்கிறது. அதன் பிறகு ஒருமுறை நடுப்பழனிக்கு மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் வருகை தந்தார். அவரை கண்ட முத்துசுவாமி சித்தருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இருவரும் தங்களுக்குள் தோன்றிய கனவை பற்றி பேசிக்கொண்டனர். அப்போதுதான் இருவருக்குமே ஒரே நேரத்தில் இது போன்ற கனவு வந்திருப்பது தெரிய வந்தது. நடுப்பழனி மலை பசுமையான பெருங்கரணை கிராமத்தில் அமைந்துள்ளது. சுமார் 300 அடி உயரமுள்ள கனகமலையான நடுப்பழனி வடக்கில் 128 படிகள் கொண்டு மலையேற வசதியாக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு புறம் வாகனங்கள் மலையேறும் சாலை வசதியும் இருக்கிறது. அங்கே மலேசியாவில் 10 மலை பகுதியில் உள்ள முருகப்பெருமான் சிலையைப் போலவே 45 அடி உயர முருகப்பெருமான் கம்பீரமாக மேற்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். மலை உச்சியில் இந்த கோவில் உருவாக மூல காரணமான முத்துசாமி சித்தரின் ஜீவசமாதி இங்கே அமைந்துள்ளது. அவரது சமாதி முன்மண்டபத்தோடு எழிலாக ஆலய வடிவில் கட்டப்பட்டுள்ளது. சுவாமிகளின் நெருங்கிய நண்பராக விளங்கிய முரப்பாக்கம் சுவாமிகளின் சமாதி மலையடிவாரத்தில் நவகிரக சன்னதி அருகே அமைந்துள்ளது. இத்தலம் திருமண வரம் குழந்தை வரம் அருளும் தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் கடைபிடிக்கும் பக்தர்களுக்கு கைமேல் பலன் கிடைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மகாபெரியவாளின் அருளாசியால் பழனிக்கும் சென்னை வடபழனிக்கும் இடையில் நமக்கு நடுப்பழனி கிட்டியது. இந்த தலம் அச்சிரப்பாக்கத்திற்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரயில்வே கேட்டிலிருந்து கிழக்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.